உலகத்தில் முதன் முதற் கடவுள் முருகப்பெருமான் தான் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இந்த சங்க வளர்ச்சிக்கு காரணம் தூய மனசு. ஆசான் உடனே பேசிட்டு இருக்கிறார், முருகப்பெருமான் பேசுறார், அவர் உடனே பேசிட்டு இருக்கிறார். அவர் ஆசி இல்லாமல் முருகா அடியனுக்கு ஆசித்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் முத முத தலைவன் முருகப்பெருமான் தான். என்ன ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் தான் சொன்னார், அது 500 இருக்குது, சுப்பிரமணியம் 500. நான் சொல்லவிட்டால் யாரா சொல்ல முடியாது. ஆக முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா அடியனுக்கு ஞான சித்திக்கணும். சரி, அப்புறம் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும். அடுத்த நான் மேற்கொண்டு அனைத்தையும் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நீ தாரு செய்யணும் கேட்டேன். யார் எல்லாம் ஒன்று தான். இப்போ அகத்தியசாமி சொன்னாலும் சரி, ராமலிங்க சாமி சொன்னாலும் சரி, யார் நாம் சொன்னாலும் எல்லாம் முருகன் தான் செய்யணும். முதல் தலைவன் முருகப்பெருமான். அவன் தான் அந்த ஆன்மாவை கண்டுபிடிச்ச மகான். அந்த மகான் நாமக்கு நீங்கள் அகத்தீசான்னு சொன்னாலும் சரி, ராமலிங்க சாமி சொன்னாலும் சரி, அகத்தீசா முருகா என்ன சொன்னார் அவனுக்கு நான் சொன்னார். எத்தனையும் முருகப்பெருமானோட திருவுக்கு தான் போவோம். ஆக ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கும் போதே அகத்தீசா அடியின் ஜென்மத்தை கிடைச்சிட்டு வேண்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிவுக்கும் நீ தானே வேணும். என் அறிவு நான் என் சிந்தை செயல் சொல் அத்தனை நீயாக இருக்க வேண்டும். ஆக என்னை விட்டு நீங்கள் அதற்கு முன் கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் நெருங்கிட்டே இருப்பாங்க. ஆக கிடைக்கிற வாய்ப்பு இங்கே அகத்திய சன்மாசங்கத்தை தொண்டு சேர்த்து கொடுத்து வைக்கணும். என்ன காரணம், பொருள் உதவி சேர்த்து அதுவும் என் கையில் கொடுத்து பொருள் உதவி செய்கிறேன். புண்ணிய சேர்க்கணுமே, எல்லோரும் வாங்க முடியாது என்று எல்லோரும் கொடுக்க முடியாது. என் கையில் பொருள் உதவி செய்கிறான்னு சொன்னால் புண்ணிய செஞ்சுருக்கான். புண்ணிய செஞ்ச பிள்ளை தான் வாங்கிக்க போகிற ஆசான். டேய், அவன்கிட்ட வாங்காது, அவன்கிட்ட வாங்காது, அவன் புண்ணியவான், அவன்கிட்ட வாங்கிறான். புண்ணியவானே மேலும் புண்ணியவன் ஆக்கக்கூடியாட்டது. ஆக என்ன தான் அறிவுரை சொன்னால் எடுபடாதுப்பா. பேசியிருக்கேன், 40 வருஷம் பேசு, கிட்டத்தட்ட 1000 கூட பேசியிருக்கேன். எல்லாம் எடுபடாது. நீ என்ன செய்தாலும் சரி, அந்த குணக்கடி தீர்வே தீராது. ஆக அகத்தீஷா அகத்தீஷ் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் சரி, தூய மனசு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வெகு பேர் ஞானியாக போகிறாங்க. ஆகவே நீங்கள் எல்லோரும் அகத்தீஷன் நாம வழங்கி பூஜை செய்யுங்க. ஆக இப்போ ஒருவன் தொடர்பு மேற்கொண்டிருக்கான். தொடர்பு என்பது என்னடானா, அடே ஆசான் திருவடியே வேதம், நாமையுமே மந்திரம். அகத்தீசா இது சொல்லிட்டார், வியாபாரம் செய்யி குடும்பம் நடத்திக்க எல்லாத்தையும் இருந்தது. ஆனால் ஏன் நீ எனக்கு மட்டும் நீ செய்யலன்னுங்கிறேன். நான் திருமணம் செஞ்சுருந்தா நீங்களாம் வர முடியுமா? இங்கே நான் எல்லாம் கொஞ்சி குழாயிட்டு மலையும் பக்கத்தில் கொஞ்சி குழப்பட நீங்கள் வர முடியுமா? இங்கே வர முடியாது. அதான் சொன்னார், ஏய் நீ தனியாக இருந்த நான் நாட்டுக்கு சேவை செய்யறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.